ஹலோ கைஸ், வெல்கம் டு மினிட் சிசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேட்டி அக்வாரியம் ப்ரோ கிட்ட நம்ம மொய்னா வாங்கியிருக்கோம். ஆனால் லாஸ்ட்டாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, மொய்னாவும் டாஃப்னியாவும் தப்பாக கொடுத்துனாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. கூட ஈஸ்ட் வாங்கியிருந்தோம், ஈஸ்ட் ஆனால் வரும்போது வரலை. நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன், பிரித்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டேன். இதுக்கு மேலே அப்படியே ஒரு டேப் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா பேக்கிங்லாம் சூப்பராக தான் இருந்தது. இதுதான் மொய்னான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியதான்னு தெரியல. மொய்னா, இது டாஃப்னியான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது தண்ணி கலங்களாக இருக்குது, இதுதான் டாஃப்னியான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. பேக்கிங்கு அப்போ சூப்பராக பண்ணியிருந்தேன், நான் தான் பிச்சிலாம் போட்டேன், இதில் யூஸ் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கேட்டி அக்வாரியம் பார்த்துக்கோங்க கைஸ், இல்லை அதெல்லாம் விட்டுருங்க. இப்போது மொய்னா, இது மொய்னாவா? ஆமாம், இது மொய்னா. நல்லா தான் இருக்கு கைஸ். இது டாஃப்னியா. இது கூட ஈஸ்ட்டு வாங்கணும் கேட்டேன், அவர் வச்சார் போல், ஆனால் சரி வரலன்னு நினைக்கிறேன். நான் ஈஸ்ட் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு எல்லாத்துக்கும் காமிக்கிறேன் கைஸ் எண்டிங்கில். அதுக்கப்புறம் நான் இந்த டப்பா பிரிக்கும்போது எடுத்த வீடியோ. ஏன் அப்போவே பிரிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரித்த உடனே பிரிக்கும்போது வீடியோ எடுத்து காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதனால் அப்படியே பிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது, சாரி ப்ரோ, அவங்களுக்கு டாஃப்னியாவும் மொய்னாவும் போட்டுட்டேன் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் எங்கேன்னு கேட்டேன், அதுக்கு பதிலாக தான் இது சொன்னார். ஆனால் ஈஸ்ட்டுக்கு பதில் சொல்ல லாஸ்ட்டாக. சரி, நான் லாஸ்ட்டாக பிரிக்கும்போது எடுத்த வீடியோவும் இது போடும்போது எடுத்த வீடியோவும் போடுறேன் கைஸ். அதுக்கப்புறம் இந்த கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். இது டாஃப்னியா, எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியதான்னு தெரில கைஸ். புளி புளியாக இருக்குது வீடியோவில், சரியாக தெரில எது மொய்னா எது டாஃப்னியான்ட்டு. இது கலங்களாக, தண்ணி கலங்களாக இருக்கிறதுனால நம்ம டாஃப்னியான்னு சொல்கிறோம். இது தண்ணி கலங்களாகவே இல்லை, அதனால்தான் மொய்னான்னு சொல்கிறேன். போடும்போது ஈஸ்ட் போட்டு எடுத்துட்டு கொடுத்தாரோ என்னன்னு தெரில. சரி, நான் எண்டிங்கில் என்ன சொன்னதெல்லாம் போடுறேங்க கைஸ். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். பாய். ஆன் பண்ணி ஹலோ கைஸ், இப்போ நம்ம இந்த இதெல்லாம் மொய்னாவும் டாஃப்னியாவும் போட போகிறோம். இது என்ன டாஃப்னியா, இந்த டாஃப்னியாவை இதில் போட்டுடலாம். இதுக்காகவே நான் இது ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி தண்ணியை ரொப்பி வச்சிட்டேன். அவர்கிட்டருந்து வாங்க போகிறேன்ட்டு அப்போவே நான் சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட, நான் சொல்லலை. ஏன்னா சர்ப்ரைஸாக இருக்கணும்ன்ட்டு நான் சொல்லலை. இனிமேல் நான் அவருக்கு எந்த கப்பிலாம் வாங்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். நான் வாங்கின அப்போ அது நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கு. இதுக்கே பேக்கிங் சூப்பராக கொடுத்துருந்தாரு, இங்கே பாருங்கள் எப்படிலாம் மடித்து கொடுத்துருக்காருன்ட்டு. ஆக்சிஜன் வெளியே போயிடக்கூடாதுன்ட்டு அப்படி கொடுத்துருக்காரு. இப்போது நம்ம இதை செட்டில் பண்ணிடலாம். சரி, இன்னொன்று, இது மொய்னா, இந்த மொய்னாவை இதில் போட்டுக்கலாம். அதான் இதை ஊரை போட்டுக்கலாம், போட்டோமா? இப்போ இதை எப்படிலாம் பேக் பண்ணியிருக்காருன்னு பாருங்களா. இந்த கேமராமேன் யாருன்ட்டு சொல்லணும்னா, நம்ம ஹெச்டி பச்சுவேல்டு ப்ரோ இருக்கார்ல, நான் அவரோட சேனல் லிங்க்கை நான் கீழே தரேன். நான் போன வீடியோவிலேயே கொடுத்துருப்பேன் சேனல் லிங்க்கு, அதை பார்க்கணுன்னா அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதோட வீடியோ லிங்க்கும் கொடுத்துட்றேன். அந்த வீடியோவில் நான் டேங்க்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ், பார்த்துட்டீங்களான்ட்டு. ஓகேவா? ஈஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஆனால் இப்படியே ஊற்றிடலாமா? சரி, ஈஸ்ட்டு அங்கே காய்ச்சி வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு சூடில் பார்த்து இது பண்ணியிருக்கோம். நம்ம ஈஸ்ட்டை போடுறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் மீடியம் சூடில் நம்ம கையை தொடுற அளவுக்கு சூடில் நம்ம இது பண்ணோம். அது அடுத்த வீடியோவில் எப்படி ஈஸ்ட்டு நம்ம மொய்னாக்கும் டாஃப்னியாக்கும் போடுறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் வரும் கைஸ், அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நிற்கவே மாட்டேங்குது.
அப்படியே மொய்னா கல்ச்சரு, அதாவது இப்போ சொல்கிறது மொய்னா எப்படி கல்ச்சர் பண்ணுறதுன்ட்டு வீடியோ போடுறேன்னு சொல்கிறது அதுக்கு தான். சரி, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு போடுறேங்க. மொய்னாவை நம்ம இது பண்ணிட்டு மொய்னாவுக்கு போகிற ஈஸ்ட்டை நம்ம நல்லா இது பண்ணிட்டோம். இப்போ மொய்னா செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டாஃப்னியாவோ ஏதோ ஒன்று செட்டில் ஆயிடுச்சு, நான் அப்படியே ஊற்றிடலான்ட்டுருக்கேன். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் டாஃப்னியா ஒட்டியிருக்கோம், ஒட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ ஈஸ்ட்டை ஊற்றிடலாமா? இது ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன், எல்லாத்துக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிடலாம். இது எக்ஸ்ட்ரா ஊற்றணும்னு நினைக்கிறேன், பெரிய டப்பாவாக இருக்கிறதுனால இது பண்ணிட்டோம். இப்போ இது வேஸ்ட்டாக இருக்குது, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஊற்றிடலாம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றிட்டோமா, இப்போ பேக்கெட் காலியாக இருக்குது. இந்த பேக்கெட் என்ன பண்ண போகிறோம்? இந்த பேக்கெட் அப்படியே தூக்கி போட்டு நம்ம ரெண்டு நாள் கழித்து இதோட அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். Easter. 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 Easter.